லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. 2023-24 36.43 பில்லியன் கனமீட்டர் எரிவாயு உற்பத்தி செய்து சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கிய பயணத்தில் எரிசக்தி துறையில் சுயசார்பு அடைவது மிகவும் முக்கியம் எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. இருநூறு ஆஸ்திரா மார்க் 1 ஏவுகணைகளை தயாரிக்க பாரத் டைனமிக்ஸ் நிறுவனத்திற்கு இந்திய விமானப்படை அனுமதி. உள்நாட்டு ஏவுகணை உற்பத்தி திறனை மேம்படுத்தும் வகையில் 2,900 கோடி மதிப்பிலான திட்டத்திற்கு ஒப்புதல். சென்னை பெருநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் விடிய விடிய மழை. ராயப்பேட்டை, திருவள்ளிக்கேணி, மயிலாப்பூர், சைதாப்பேட்டை, வியாசாப்பாடி உள்ளிட்ட இடங்களில் மிதமான காற்றுடன் மழை பதிவு. திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம், திருவாரூர் மற்றும் கடலூரில் பரவலாக மழை. மேலும் சில ஊர்களில் லேசானது முதல் மிதமானது வரையில் மழை பதிவு. கோயம்புத்தூர், நீலகிரி, கடலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. 30-40 கிலோமீட்டர் வேகத்தில் வலுவான தரைக்காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னை பெருநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. விடிய விடிய மழை பெய்த நிலையில் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள், கன்னியாகுமரியை ஒட்டியுள்ள அரபிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறைக்காற்று வீசக்கூடும். குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வானிலை மையம் அறிவுறுத்தல். மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் கனமழை மற்றும் அணையில் இருந்து உபரிநீர் திறக்கப்பட்டதால் குடியிருப்புகளை சூழ்ந்துள்ள வெள்ளம். படகில் சென்று மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபடும் ராணுவ வீரர்கள். முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நினைவு தினம் நாளை மறுநாள் அனுசரிப்பு. அமைதி பேரணியில் பங்கேற்க வருமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு. வாரராசி பலன் போல கொலைப்பட்டியல்களை நாளிதழ்கள் பிரசுரிக்கும் அளவிற்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம். அதிமுக திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுவதில் செலுத்தும் கவனத்தை சட்டம் ஒழுங்கை காக்கும் நடவடிக்கைகளில் திமுக அரசு செலுத்த வலியுறுத்தல். திருநெல்வேலி மாநகராட்சியின் புதிய மேயர் இன்று தேர்வாகிறார். திமுக சார்பில் கிட்டு என்கிற ராமகிருஷ்ணன் மேயர் பதவிக்கு போட்டி. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 74,662 கனஅடியாக அதிகரிப்பு. வினாடிக்கு 70,000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுவதாக பொதுப்பணித்துறை தகவல். கல்லணையில் வெள்ளம் பாய்ந்தோடும் ட்ரோன் காட்சி. காவிரி, பெண்ணாறு, கொள்ளிடம் ஆற்றில் ஆர்ப்பரித்து பாய்ந்த தண்ணீர். நியூசிலாந்து, பிஜி உட்பட 3 நாடுகளில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அரசுமுறை பயணம். டெல்லியில் இருந்து தனி விமானத்தில் புறப்பட்டார்.
கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்தை அடுத்த வாழப்பட்டு ரயில்வே கேட் அருகே தண்டவாளத்தில் விரிசல். செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் ஓட்டுநர் கண்டறிந்து கூறியதால் தண்டவாள விரிசலை சரி செய்யும் பணி தீவிரம். இமாச்சல பிரதேசத்தில் ஆகஸ்ட் 1 ஏற்பட்ட மேக வெடிப்பில் அடித்துச் செல்லப்பட்ட குலுமணாலி சாலை புனரமைப்பு. போர்க்கால அடிப்படையில் சீரமைப்பு பணிகள் தொடரும் நிலையில் போக்குவரத்துக்காக ஒருவழி பாதையாக சாலை திறப்பு. கேதர்நாத்தில் மழை காரணமாக சிக்கிய பக்தர்களை மீட்கும் பணியில் ராணுவ ஹெலிகாப்டர்களுடன் இன்று 5வது நாளாக தொடரும் மீட்பு பணி. 373 பேரை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து வர தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் நடவடிக்கை. தம்மை பற்றி அவதூறு பரப்பியதாக 2 கோடி ரூபாய் கேட்டு சீமானுக்கு நோட்டீஸ் அனுப்பினார் திருச்சி எஸ்பி வருண்குமார். 7 வார காலத்திற்குள் பொது இடத்தில் மன்னிப்பு கேட்காவிட்டால் வழக்கை சட்ட ரீதியாக சந்திக்க நேரிடும் என அறிவிப்பு. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட 300 பேர் மீது நுங்கம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு. உரிய அனுமதி பெறாமல் ஆர்ப்பாட்டம் நடத்திய புகாரில் நடவடிக்கை. உளுந்தூர்பேட்டை புறவழிச்சாலை பராமரிப்பு மற்றும் புதுப்பிக்கும் பணிகளால் சென்னை திருச்சி GST சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. தென் மாவட்டங்களில் இருந்து ஏராளமானோர் சென்னை திரும்புவதால் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நெரிசல் ஏற்பட்டு ஊர்ந்து சென்ற வாகனங்கள். பாம்பன் புதிய செங்குத்து தூக்கு பாலத்தில் ரயில் இன்ஜினை இயக்கி சோதனை. ரயில் இன்ஜின் வெற்றிகரமாக தூக்கு பாலத்தை கடந்து சென்றதை அடுத்து ரயில்வே ஊழியர்கள் உற்சாக முழக்கம். தண்டனை அளிப்பதற்காக அன்றி நீதி வழங்கவே புதிய குற்றவியல் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா கருத்து. 10 ஆண்டுகளுக்கு பின் பாஜக அரசின் மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாக இருக்கும் என பேட்டி. இமாச்சல பிரதேசத்தின் ராம்பூர் பகுதியில் மேக வெடிப்பின் போது 36 பேர் மாயமான நிலையில் தீவிர தேடுதல் பணி. ராணுவம், காவல்துறையினர், தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் இணைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக ஷிம்லா SP தகவல். லைகா புரொடக்ஷன், சுபாஸ்கரன் மற்றும் ரெட்ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.